story of Jayaraj and Jayasiri. ஒரு ஊரில் ஜெயராஜ் ஜெயசிலின்னு அசன் வயசு சேர்ந்தாங்களாம். அவங்களுக்கு ரூபி அநேபின்னு பசங்க இருந்தாங்க. குட் மார்னிங் மை டியர் பெடஹாப் அண்ட் குட் வெரி வெரி குட் மார்னிங் மை டியர் சைல்ட். குட் மார்னிங் ஹனி அண்ட் குட் மார்னிங் செலங்கலாம். குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் மாம் அண்ட் டாட். அவங்க நாலு பேரும் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்து வந்தாங்களாம். ஒரு நாள் ரூபியும் நேபியும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். ஹே ரூபி, என் பொருளை எடுக்காத. சரிதான் எடுப்பேன், என்ன பண்ணுவ? ஜெயராஜுக்கும் ஜெயசிலுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியலையா? ரெண்டு பேருக்கும் சண்டை முத்தி போய் அடிச்சுக்கிட்டாங்களாம். அப்புறம் ரூபி அழ ஆரம்பிச்சுட்டாலாம். ஜெயராஜும் ஜெயசினியும் சமாதானம் பண்ண ட்ரை பண்ணாங்களாம். பசங்க கேட்கவே ஜெயராஜும் ஜெயசினியும் பசங்களை சேர்த்து வைக்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏமா, இந்த பசங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதை தாங்க நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெயராஜ் ஜெயசினியும் ஒரு ஐடியா பண்ணாங்க. என்னங்க ஒரு ஐடியா சொல்லுமா? என்ன ஐடியா? நம்ம பசங்க சண்டை போட்டாலும் உள்ள பாசத்தோட தான் இருப்பாங்க. ஆமாம். ஸோ நம்ம தனித்தனியா ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர்கிட்ட திட்டி பேசு. கரெக்ட்மா? நான் எபி கிட்ட ரூபியை திட்டி, இப்ப நான் ரூபி கிட்ட எபியை திட்டி பேசுறேன். ரெண்டு பேரும் ஐடியா பண்ண மாதிரி பசங்க கிட்ட பேச போனேன். ஜெயசீலி ஏபி கிட்ட பேசு. ஏபி, ஏபி, என்ன வர வர உன் அக்கா போக்கே சரி.
பத்தி சொல்றீங்க? ஆமா, உன்கிட்ட என் சண்டை எங்க பேச்சையும் கேட்க மாட்டேன். அக்காவை திட்டாதீங்க. திட்டாம கொஞ்சம் அவ வேணும்னே பண்ணியிருக்க மாட்டான். அப்ப அவ எதையும் வேணும்னு பண்ணிருக்க மாட்டான். அப்படிதான். ஆமா, ஸோ நீ அன்னைக்கு அவகிட்ட சண்டை போட்டது தப்பு தானே? ஆமாமா, நீ அவகிட்ட சாரி கேட்டு எப்பயும் போல விளையாடணும். ஓகே அம்மா. அதே போல ஜெயராஜ் ரூபி கிட்ட பேசினாரு. ஓகே பேபி, நீ போய் ரூபி கிட்ட சாரி கேட்டு பேசு. ஓகேவா? ஓகே டாட். நான் அன்னைக்கு பண்ணதுக்கு சாரி கேக்க. நானும் அன்னைக்கு பண்ணது தப்புதான். சாரி அக்கா. தென் ரெண்டு பேரும் ஹாப்பியா விளையாட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து ஜெயராஜும் ஜெயசினியும் சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பி எண்டிங்.